இருபத்தி மூத்தே 1:15 வரை கூறுகிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற உண்மை என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் உள்ளது. அவர்களை பிரதான பாவி நான் என்று சொல்லி அப்போஸ்தலன் தாழ்த்துகிறார். அவர் ரட்சிக்க வந்தது பாவிகளாக நம்மை. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பழியாக மாண்டாரே. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பழியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு ர் பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டிக் கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே. கொள்கதா மாலை கொள்கதா மாலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கள்ளர்கள் மத்தியில் ஒரு கல்லனை போல அவமான சின்னமாக கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமும் படுகாயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட முட்களில் பின்னி சூடிட கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட கிரீட முட்களில் பின்னி சூடிட இரத்த வெள்ளத்தில் கர்த்த தொங்கினார். இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இதை காணும் பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. வானத்தின் கீழெங்கும் பூமியின் மீதெங்கும் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே இல்லாமல் வேறு ஒன்றும் நமக்கு கட்டளையிடப்படவில்லையே. உலகத்தின் ரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார் உயிர் தேழுந்தார். உலகத்தின் ரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார் உயிர் தேழுந்தார். தம்மை நம்பினால் உன்னை கைவிடார் தளராமல் நம்பி ஓடிவா தளராமல் நம்பி ஓடிவா. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. நாமோ
அழைக்கப்பட்டவர் எண்ணினோம். ஆனால் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவமே சுமத்தபடிக்கு அவர் பலியானாரே. நம்முடைய வியாதிகள், பாவங்கள், சோகங்கள் எல்லாவற்றையும் தேவன் அவர் மேல் சுமத்தினார். பாவ சாபங்கள் தீரா வியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில் பாவ சாபங்கள் தீரா வியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில் கண்டு நீ மனம் கலங்குவதேன் கர்த்தர் இயேசுவண்டை ஓடிவா கர்த்தர் இயேசுவண்டை ஓடிவா பாவிக்கு புகழிடம் இயேசு இரட்சகர் பாரினி வழியாக மாண்டாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் சுமையை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். என் சுமை மெதுவாய் விலகுவாய் இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சும போரே வாருங்கள் என் நண்டை என்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சும போரே வாருங்கள் என் நண்டை என்கிறார். இலை பாருதல் தரும் இயேசுவை என்று தேடினார்.